அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய விஷயங்கள் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. சோ அதை பத்தின விஷயங்களை நம்மளுக்கு ரிவீல் பண்ண வந்திருக்காங்க சுப்பிரமணியம் சார் அவர்கள். சார் வெல்கம் டு மை ஷோ சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றும் வந்து சர்ச்சைக்குரிய விஷயங்கள் நிறைய தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு உங்கள்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்க கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்டினா, ஜெகமே தந்திரம் ஓடிடில ரிலீஸ் ஆகுறதா சொல்லிருக்காங்க. சோ நீங்க அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அது இன்னும் தயாரிப்பாளர் வந்து அதிகாரபூர்வமா அறிவிக்கல. தயாரிப்பாளர் அதிகாரபூர்வமா அறிவிச்சா மட்டும்தான் நம்ம அதை பத்தி பேசணும். இந்த நிமிஷம் வரைக்கும் தயாரிப்பாளர் வந்து டைலமால தான் இருக்காரு. ஓடிடில போலாமா, தியேட்டருக்கு போலாமா, என்ன ஏதுங்கிறது அவங்க இன்னும் ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வராம இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா தான் அதை பத்தி கரெக்டா உண்மை தெரியும். முற்றிலும் எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு வந்து தனுஷ் தன்னோட விருப்பத்தை தெரிவிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? தனுஷ் கண்டிப்பா நிச்சயமா, தனுஷ் பொறுத்தவரை வந்து இருந்துட்டு தியேட்டர்ல தன்னுடைய படங்கள் எல்லாம் உறுதியா இருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவருடைய படத்தை கர்ணனை பொறுத்தவரையில கலைப்பில் இன்டர்நேஷனல் வந்து தியேட்டர்ல வெளியிடன்னு சொன்ன உடனே அது வாழ்த்து சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. சோ அவரை பொறுத்தளவு வந்து ஓடிடில தன்னுடைய படங்கள் விளையாடல விருப்பம் இல்ல. அவர் தியேட்டர்ல தான் வந்து அவர் சந்தோஷப்படுறாரு. அதனால தனுஷ் பொறுத்தளவு வந்து முழுக்க முழுக்க தியேட்டர் சம்பந்தமா தான், தியேட்டர் நல்லா இருக்கணும், தொழில் நல்லா இருக்கணும் ஆசைப்படுறாரு. அதனால அவரை பொறுத்தளவு தியேட்டர்லாம் பட வரணும்னு ஆசைப்படுறாரு. கண்டிப்பா சார், இது வந்து கொஞ்சம் முன்னாடியே போட்ட அக்ரிமெண்ட். சோ அதை வந்து மறுபரிசீலனை பண்ண எங்களுக்கு நிறைய டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி ஜெகமே தந்திரம் ப்ரொடியூசர் டீம்ல இருந்து நிறைய விஷயங்கள் கசிஞ்சிட்டு இருக்கு. அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தை வந்ததுங்களா சார்? இல்ல, யாருமே எங்ககிட்ட யாரும் பேசல. சார் இப்ப வந்து ஸ்மால் பட்ஜெட் படங்கள்லாம் இப்ப அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக ரெடியா இருக்கு. சோ அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு உண்டான தியேட்டர்ஸ் எல்லாமே வந்து அலர்ட் பண்றதுக்கு இப்போ இருக்கிற திரைத்துறையினர் வந்து ரெடியா இருக்காங்களா சார்? இல்ல, ஸ்மால் பட்ஜெட் படங்கள் எப்பவுமே இந்த காலத்திலயும் எல்லா காலத்திலயும் ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இப்ப இந்த தடவையும் அதே மாதிரிதான் படங்கள் ரிலீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. இந்த ரெண்டு மூணு வாரமா பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பொங்கலுக்கு அப்புறம் இந்த வாரம் படங்கள் ரெண்டு மூணு படம் வந்தது, வர்ற வாரம் ரெண்டு படம் வருது. படங்கள் வந்துட்டே தான் இருக்கு. சின்ன படங்கள் தியேட்டர் ஒதுக்கிட்டு தான் இருக்கிறோம், அதுல ஒன்றும் மாறுதல் கிடையாது. கண்டிப்பா சார், இதையும் மீறி ஓடிடில போகணும் அப்படின்னு இனி வர ப்ரொடியூசர்ஸ் யோசிக்கிறாங்களே, அது எதனால அந்த ஒரு யோசனையில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இல்ல, அவங்க வந்து அதுதான் சொல்றேனே, ஒரு ஒருத்தருடைய மென்டாலிட்டி ஒரு ஒரு மாதிரி. அவங்க வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டுனா, ஃபைனான்சியர்கெல்லாம் பணம் கொடுக்க வேண்டியதா இருக்குது. தியேட்டர் ரிலீஸ் பண்ணா ஃபைனான்சியர் அதை வந்து பணத்தை வந்து தியேட்டர் மூலமா வாங்கிடுவாங்க. அதையே கூட நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக ஓடிடில போற அளவு கொஞ்சம் பேர் இருக்காங்க. அதனால நிறைய பேர் இப்படி டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பாக்கி வச்சிருக்காங்க, தியேட்டர்களுக்கு பாக்கி வச்சிருக்காங்க. இப்ப சமீபத்துல வந்து ஒரு பக்க கதைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணம் தரணும், அவர் அதை அவாய்ட் பண்றதுக்காக ஓடிடிக்கு போனாரு. இதுக்கு என்ன பண்ண முடியும்? நாங்க இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து இருந்துட்டு இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் வந்து அவங்க என்ன பண்றாங்க, அதை வந்து ஸ்கிப் பண்றதுக்கு வேண்டி ஓடிடிக்கு போறாங்க. சார், இது மட்டும் இல்லாம மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளே ஓடிடில அந்த படம் ஓடிடிக்கு வந்துருச்சு. சோ அது உங்களுக்கு முன்கூட்டியே தெரியுங்களா சார்? முன்கூட்டியே தெரியாது. அந்த பிரச்சனை பத்தி தயாரிப்பாளர் எங்களோட பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுத்துட்டாரு. அதை பொறுத்தவரை வந்து தயாரிப்பாளருக்கு எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, நல்லபடியா முடிஞ்சது. இதை தொடர்ந்து இனி வர படங்களும் இந்த மாதிரியான சூழ்நிலை நீடிக்குங்களா சார்? ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நாங்க கேள்விப்பட்டது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் 100% சீட்டுமே எங்களால இனி வந்து தியேட்டர்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. சோ இதையும் மீறி குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே மிக விரைவில் ஓடிடிக்கு போறதை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல, அப்படி போகவே மாட்டாங்க. என்ன காரணம்னா, நாங்க வந்து 30 நாளைக்கு அப்புறம் ஓடிடில போன லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் நாங்க தியேட்டர்ல போட போறோம். இப்ப அந்த மாதிரி லெட்டர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க, நாங்க அது மாதிரி தான் போட்டுட்டு இருக்கோம். அதனால 30 நாளைக்கு முன்னால ஓடிடில தியேட்டர்ல போட்டதுக்கு அப்புறம் வருங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சார், 100% சீட்டு அவைலபிளா பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் ஓடிடில போறாங்களே, இனி வர சினிமாக்கள் வந்து 100 நாள் சினிமா, இது வந்து 300 நாள் ஓடிச்சு அப்படின்ற இந்த வெற்றி விழா இந்த மாதிரியான சூழ்நிலை இனிமேட்டு வராதுங்களா சார்? அது தயாரிப்பாளர் தான் கேட்கணும். தியேட்டர் 100% ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஓடிடி கேம் போறீங்கன்னு அவங்களை தான் கேட்கணும்லையே. எங்களை பொறுத்த அளவுல தியேட்டருக்கு வர தயாரிப்பாளர்கள் வரவே இருக்கிறோம். நம்ம வந்து தியேட்டர்களை பொறுத்த அளவுல இந்த நிமிஷத்து வரைக்கும் எல்லா தியேட்டர்களும் அவைலபிளா போயிட்டு இருக்கு, படங்கள் நல்லபடியா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனையுமே இல்ல. பிரச்சனை இருக்குன்னு நினைச்சிருந்தா நம்மளா நினைச்சுக்கிறோம். சார், இப்போ 30 நாள் கழிச்சு ஓடிடில வந்து ரிலீஸ் பண்ண, அதாவது நாங்க ஓடிடி கொடுத்துருவோம் அப்படின்னு ப்ரொடியூசர் சைட்ல இருந்து சொல்றாங்க சார். பெரிய இப்போ 31st நீங்க ஸ்கிரீனிங் பண்ணுவீங்களா சார்? இல்ல வந்து ஓடிடில வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க எடுப்பீங்களா? இல்ல, அந்த மாதிரி படங்கள் நமக்கு சிறிய பட்ஜெட் படங்கள் மட்டும்தான் நாங்க வந்து அந்த மாதிரி போடணும்னு சொல்லிருக்கோம். அந்த படங்கள் அவ்வளவுதான் போகும். 2 வாரம் 3 வாரத்துக்கு மேலே இந்த சின்ன பட்ஜெட் படம் போறது இல்ல. ஏன்னா நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் நிறைய போடுறாங்க, அதனால அதுக்கு மேலே போகாது. தமிழ் சினிமா வந்து இப்போ ஓடிடியின் பிடியில் இருக்கு அப்படின்றாங்க, அது எவ்வளவு உண்மை சார்? இதெல்லாம் வந்து ஊடகங்கள் சொல்றதுதான். அப்படியெல்லாம் ஓடிடின் பிள்ளைகள் ஒண்ணும் கிடையாது. தமிழ் சினிமா பொறுத்த இன்னைக்கும் திரையரங்குல தான் இருக்கு, திரையரங்குகள் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு. அதனால ஓடிடின் பிடிங்கிறது தவறான வார்த்தை.
பைரசி அப்படின்றது வந்து தடுக்கவே முடியல. ஏன்னா தியேட்டர்ஸ்ல ஸ்கிரீனிங் பண்ணதுக்கு அப்புறம் பைரசி அப்படின்றது ரொம்ப குறைவா தான் இருந்தது. ஆனா ஓடிடி அப்படின்றப்ப உடனே வந்து திருட்டு விசிறிகள் வந்துட்டு இருக்கு, அதாவது அதர் வெப்சைட்ல படங்கள் பார்க்கப்படுறோம். சோ இதன் மூலமா நீங்க ஏதாவது வேண்டுகோள் வைப்பீங்களா சார்? இல்ல இல்ல, அது வந்து தயாரிப்பாக பார்த்து செய்ய வேண்டியதான். நம்ம தான் சொல்றோம்ல, எங்களை பொறுத்தல திரையரங்கு படம் கொடுத்தாங்கன்னா அதோட எங்க வேலை முடிஞ்சது, மத்ததெல்லாம் அவங்க பாத்துக்கிறாங்க. இப்போ ஓடிடி திரையரங்குல படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தமிழ் டாக்டர்ஸ்லாம் வரும்போது தியேட்டர் வந்து திருட்டு விசிட்டு எடுக்கிறாங்க அப்படி இப்படின்னு சத்தம் போட்டு இருந்தாங்க. இப்ப தியேட்டர்ல போடாம ஓடிடியில் போட எல்லா படம் அன்னைக்கு முதல் நாள் நைட்டே வருது. இதுக்கு யார் போய் அவங்க கூட்டம் சொல்ல போறாங்க? அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது எங்களை பொறுத்தவரை இப்போ தயாரிப்பாளர்கள் கூட எங்களுக்கு சுமூத்தான உறவு போயிட்டு இருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டரோட சுமூத்தா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த 2021 பொறுத்தவரை எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது, நல்லபடியாக தொழில் நடக்குன்னு நாங்கள் நம்புறோம். சிறப்பு சார். சார், மாஸ்டர் ஈஸ்வரன் பாக்ஸ் ஆபீஸ் வந்து நல்ல வசூல கொடுத்திருக்கு அப்படின்னாங்க. மாஸ்டர் 200 கோடி நீ வசூல் பண்ணிருக்கு அப்படின்னாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கு இது வந்து ஒரு வெற்றியான படம் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கலாமா சார்? நிச்சயமா நிச்சயமா வெற்றிகரமான படம் தான் சார். இதன் வாயிலா விஜய் அவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? ஏன்னா ரொம்ப நாள் கழித்து தியேட்டர்லயே படம் தியேட்டர்ல மட்டும்தான் வரணும் அப்படின்னு ரொம்ப நாளா அவரு உறுதியா இருந்தாரு. விஜய்க்கு நாங்க தான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து இவ்வளவு நாள் வெயிட் பண்ணி நீங்க படம் ரிலீஸ் பண்ணதுல படம் இந்த படம் தியேட்டர்ல கொண்டாடி இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்குது. எங்க கூட நின்று சப்போர்ட் பண்ணதுக்கு அவருக்கு மனமார்ந்த நன்றிகள் சொல்லியிருக்கோம் சார். இன்னொரு இடங்களை சொல்லியிருந்தீங்க, இனிமேட்டு ஓடிடி நடிகர்கள் தனியா பார்ப்போம், தியேட்டர்கள் நடிகர்கள் தனியா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆமா, அன்னைக்கு சொல்லுங்கல்ல, அதாவது டிராமா ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டிவி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு குரூப் ஆர்டிஸ்ட் தெருக்குத்து நடிகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஓடிடிகள் சில நடிகர்கள் இருக்காங்க, திரையரங்குகள் சில நடிகர்கள் இருக்காங்க, அப்படிதான் சார். அந்த வகையில் அவங்க ப்ரொடியூசர் தானே சார் குற்றம் சாட்டலாம்? எப்படி நடிகர்கள் மேல எப்படி இது வரும் அப்படின்ற குற்றச்சாட்டம் வந்துகிட்டு இருக்குங்களே சார்? நடிகர்கள் சொன்னா நிச்சயமா வந்து தயாரிப்பாளர்கள் கண்டிப்பா கேட்பாங்க. சில நிறைய தெலுங்கு நடிகர்கள் ஹிந்தி நடிகர்கள் அக்ரிமெண்ட் போடுற அணைக்கே போடுறாங்க. என்னுடைய படத்தை கண்டிப்பா திரையிட்டு தான் திரையிட வேண்டும், ஓடிடி திரையிடக்கூடாதுன்னு. அதனால நடிகர்கள் கையில் அது இருக்கு. சார், இப்ப ஓடிடியில போன மிகப்பெரிய நடிகர்களோட படம் இனிமேட்டு வெள்ளித்திரையில அதாவது நம்ம தியேட்டர்ஸ்ல பார்க்க முடியுங்களா சார்? அது வந்து அவங்க வந்து எப்படி திரையரங்களை ஸ்கிப் பண்ணாங்களோ அந்த மாதிரி நாங்களும் அவங்களை ஸ்கிப் பண்றது சான்சஸ் இருக்கு. பட் அது வந்து காலம் தான் முடிவு செய்ய முடியும். இல்ல, அவங்ககிட்ட இருந்து நீங்க ஏதாவது வேண்டுகோள் இந்த மாதிரி வேற ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா சார்? வேற ஏதாவதுன்னா வேற ஏதாவதுன்னா அவங்க அப்பாலஜி மாதிரி ஏதாவது சொல்லணும். யாரும் எங்களை மன்னிப்பு கேட்க வேண்டியது, நாங்க என்ன பெரிய கவர்மெண்டா நடத்தி எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜெகமேதேந்திரம்ல வந்தது அப்படி என்றால் இது வந்து தனுஷோட அவரோட உடன்பட்டு அந்த விஷயம் நடக்கல. சோ அந்த மாதிரியான தவறுதலா போன நடிகர்களுக்கும் வெள்ளி தியேட்டர்ல வாய்ப்பு கொடுப்பீங்களா சார்? நாங்க யோகத்துக்கு வந்து பதில் சொல்றதுக்கு விரும்பல. நன்றி சார், நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் வந்து இப்போ வந்து மாசிலும் சரி ஈஸ்வரன் சரி அதை தொடர்ந்து கபடதாடி இந்த மாதிரியான நல்ல படங்கள் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு சார். இதை தொடர்ந்து இந்த மாசம் நிறைய படங்கள் லைன் அப்ல இருக்கு. எல்லா படங்களுக்கும் தியேட்டர்ஸ்ல எல்லா ஃபுல் சப்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயமும் நாங்க கேள்விப்பட்டு இருக்கோம். இவ்வளவு நேரம் எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி, நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.